ஹாய் ஆல், டுடே சினிமா டாட் காம் வியூவர்ஸ்க்கு என்னுடைய வணக்கம். நான் ரகு, தர்மதுரையில் விஜய் சேத்பி சாரோட தம்பியாக பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஒரு சின்ன பாராட்டு கிடச்சிருக்க, ஒரு படமாக அமைஞ்சிருக்கு, அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இதுக்கு முன்னாடி வந்து நான் பூஜை, சகலகலாவளவன், சண்டமாரதம், கதகளி படம்லாம் பண்ணியிருந்தாலும், படம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது யாராவது என்னை பார்த்து கண்டுக்குவாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்தது. அந்த மாதிரி எனக்கு வந்து அந்தளவுக்கு அமையலை. ஆனால் தர்மதுரை முடித்தவருக்கு நான் உண்மையிலே அந்த மாதிரி எதிர்பார்க்கல. ஆனால் வெளியில் வந்தவுடனே என்னை வந்து ஒரு 50-60 பேர் ஆடியன்ஸ் எங்கள் சொந்த ஊரான தென்காசியில் சூழ்ந்துட்டு எனக்கு கையை கொடுத்து என்கிட்ட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவ்வளோ பாராட்டினாங்க. நானே வாழ்நாளில் நினச்சி பார்க்காத ஒரு சந்தோஷம். அதே மாதிரி கமலா தியேட்டரில் என்னை வந்து ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது எல்லாரும் வந்து என்னோடய கேரக்டர் நேம்னு சொல்லி கூப்பிடாமல், என்னையும் நேம் சொல்லி கூப்பிடாமல், அந்த சட்டை பைத்தியம்னு சொல்லி சட்டைன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அது வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு ரெகக்னைசேஷனை நான் பார்க்குறேன். அது என்னோடய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லணும்னா ரெண்டு பேர் தான். ஒன்று வந்து தனுஷ் சார், இன்னொன்று வந்து விஜய் சேதுபதி அண்ணா. இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஒரு ஹீரோக்கான இலக்கணத்தை உடைச்சி, ஒரு பக்கத்துட்டு பையன் மாதிரி இருக்கிற லுக்கில் ஒரு ஹீரோவாக நடித்து ஒரு நடிப்பால் வந்து மக்களை கவர முடியும்னு நிரூபித்தவங்க. தனுஷ் சார் வந்து ஒரு சாதாரண ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக மாதிரி இருந்து வாழ்க்கையை ஆரம்பித்து அதுக்கப்புறம் இப்போ பாலிவுட் ஹாலிவுட்னு வேறு ரேஞ்சில் போயிட்டுருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட டெடிக்கேஷன் தான் காரணம். அதே மாதிரி சேது ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சின்ன தனுஷ் சாரோட ஒரு படத்தில் ஒரு சின்ன கேரக்டரில் நடித்து இன்றைக்கி அவரோட ப்ரொடக்ஷன்லேயே வந்து ஒரு ஹீரோவாக நடிக்கக்கூடிய வளர்ச்சி வந்து சாதாரண வளர்ச்சி கிடையாது. அதுக்கு முழுக்க முழுக்க அவரோட உழைப்பு, அவரோட பெர்ஃபார்மன்ஸு, அவரோட டெடிக்கேஷன் தான் காரணம். இதை வந்து இது இவங்க ரெண்டு பேருமே வந்து எனக்கு மட்டும் கிடையாது, பெரும்பாலான இளைஞர்களுக்கும் கலைஞர்களுக்கும் முன்னுதாரணமே சொல்லலாம். கண்டிப்பாக நானும் அவங்க வழியில் வந்து ஒரு நல்ல இடத்த பிடிப்பேன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆரம்பத்தில் நான் வந்து ஜப்பானில் ஐடி ஜாப்ல இருந்து ரிசைன் பண்ணிவிட்டு நடிக்க வந்தப்போ என்னோட ஃபேமிலி சைட்லேயும் சரி, ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயும் சைட்லேயும் சின்னதாக ஒரு பாசமான ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு. இன்னும் இவ்வளோ ஒரு நல்ல வேலையை விட்டுட்டு சினிமாக்காக வந்திருக்கானேன்னு சொல்லிட்டு. பட் தர்மதுரையில் இவ்வளோ பெரிய ரெகக்னிஷன் கிடச்சதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, இன்னமும் அவங்களுக்கே கிடச்ச மாதிரி அவ்வளோ சந்தோஷப்பட்டு எல்லா சைட்லேருந்து என்னை வாழ்த்து என்னை இன்னும் நிறைய இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னோடய நன்றி. நான் என்னோடய சொந்த ஊரான தென்காசியில் சீனு அண்ணாவை நான் மீட் பண்ணேன். மீட் பண்ணிவிட்டு என்னை பற்றி நான் சொல்லி அவர் படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ அவர் சொன்னார், மெட்ராஸ்க்கு வந்த பிறகு நீ என்னை வந்து பாரு, உனக்கு ஒரு நல்ல ரோல் தரேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷமாக அவரை ஃபாலோ பண்ணி பார்த்துட்ருந்தேன். இடம்பொருளை அவர் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சோம், அடுத்த படத்துக்கான வேலையில் ஆரம்பிக்குமோ அடுத்த படத்தில் கண்டிப்பாக இருக்கேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் தர்மதுரை ஆரம்பிக்கிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து என்கிட்ட, இந்த படத்தில் நீ இருக்கடா அவர் தம்பி கேரக்டர் பண்ணுற அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு ஒரு கேரக்டர் கொடுப்பார்னு தெரியும், பட் இவ்வளோ ஒரு நல்ல ரோலாக கொடுப்பார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் தம்பி கேரக்டர்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் படத்தோட ஷூட்டிங் அப்போது எனக்கு இவ்வளோ ஒரு டேர்னிங் பாயிண்ட்டான கேரக்டர் அவர் கொடுப்பார்னு நான் உண்மையிலேயே நான் நினைக்கவே இல்லை. அதுக்கு வந்து சீனா அண்ணாவுக்கும், இந்த படத்தில் நடிக்க வாய்ப்பளித்த ஆர்கே சுரேஷ் அண்ணாவுக்கும், என்னுடைய ஹீரோவான விஜய் சேதுபதி அண்ணாவுக்கும் என்னுடைய நன்றி. இப்போ தர்மதுரையில் வந்து ஒரு காமிக்கல் ப்ளஸ் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர் கிடச்சிருக்கு. தொடர்ந்து இதே மாதிரி நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் ப்ளஸ் வந்து ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர் எனக்கு பண்ணணும்னு ஆசை. ரகுனா இந்த மாதிரி தான் இல்லாமல் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணுவோம் அப்படின்ற வந்து ஒரு நம்பிக்கையை வந்து நான் உங்களுக்கு எதிர்காலத்தில் கண்டிப்பாக கொடுப்பேன். அதுக்கு ஆடியன்ஸான உங்கள் சப்போர்ட்டும் மீடியா சப்போர்ட்டும் என்றைக்குமே எனக்கு தேவை. நான் ஏதாவது என்னை அறியாமல் ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணியிருந்தால் கூட என்னை மன்னித்து என்னை உங்களில் ஒருத்தனாக ஏற்றுக்கணும்னு வேண்டிக்கிறேன். அப்பா வந்து ஒரு ஆக்சுவலாக பேசிக்கலாக வந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே 1977 நாங்களாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் அண்ணா வந்து சக்ஸஸ்னு ஒரு படம் பண்ணாங்க. இந்த 2 சினிமா அப்புறம் பெரியண்ணா வந்து சினிமா டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கிறாங்க. இவ்வளோ தான் சினிமாவோட பேக்ரவுண்டில் அவங்க இருக்காங்க. பட் நடிப்புன்னு சொல்லிட்டு யாரும் வரல, நான் தான் ஃபர்ஸ்ட்டு வந்திருக்கேன். சேது அண்ணா வந்து எனக்கு வந்து ஒரு அண்ணா தான். அது அப்படியே ஒரு அதை மாதிரியே நாங்கள் பழகிருக்கேன் அவர்கிட்ட. அவரும் என்கிட்ட அதே மாதிரி தான் பழகுவார். ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன், ஒரு ஈகோ பந்தா எதுவுமே இல்லாத ஒரு சிம்பிளான ஒரு மனிதர். அதே மாதிரி ஒரு எக்ஸலண்ட் பெர்ஃபார்மர். ஒரு சின்ன இடத்துல இருந்து இவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு வந்துறதுக்கு அவரோட உழைப்பும் அவரோட ஸ்மார்ட்னஸும் அவரோட ஒரு டவுன் டு எர்த் கேரக்டர் தான் காரணம். அவரை மாதிரியே வந்து நிறைய பேர் வரணும், அதில் கண்டிப்பாக நானும் வருவேன் நினைக்கிறேன். தர்மதுரையை பற்றி சொல்லணும்னா, மக்கள் மத்தியில் இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு கிடச்சிருக்குன்னா அது வந்து மக்கள் வந்து தங்களோட வாழ்க்கையில் ஒரு பாகமாக தான் அதை பார்க்குறாங்க. ஒரு சிறந்த வாழ்வியல் பதிவாக தான் இருக்குது. ஃபேமிலி சப்ஜெக்ட்டுக்கு வந்து என்றைக்குமே வரவேற்பு உண்டுன்றதை வந்து தர்மதுரை மறுபடியும் நிரூபிச்சிருக்கு. அதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து சீனு அண்ணா ப்ளஸ் சேது அண்ணா. அது இல்லாமல் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக அமைஞ்சது சுகுமார் சாரோட கேமரா. அவர் வந்து மைனா கும்கிக்கு அப்புறம் அருமையான ஒரு ஒளிப்பதவை இந்த படத்துக்கு கொடுத்துருக்காரு. நேச்சுரல் லைட்டிங்கில் எங்கள் யாருக்குமே மேக்கப்பே கிடையாது, எங்கள் எல்லாருமே இவ்வளோ அழகாக காட்டியிருக்காரு, தேங்க்ஸ் டு சுகுமார் அண்ணா. அண்ட் யுவன் சாரோட
மியூசிக் வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம். யுவன் இஸ் பேக் ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் அண்டு தன்னோட அப்பாவோட புல்லன்றதை நிரூபிச்சிருக்காரு. நாட்டுப்புற பாட்டாகட்டும் சரி, மெலோடி சாங் ஆகட்டும் சரி, அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காரு. அண்ட் ரீ ரெக்கார்டிங்கில் சில இடத்துல கதறை வச்சுருக்காரு, சில இடத்துல நம்மளை வந்து அழ வச்சுருக்காரு, சில இடத்துல என்னை கோவப்பட வச்சுருக்காரு, அந்த மாதிரி ஒரு ரீ ரெக்கார்டிங்கை கொடுத்துருக்காரு. அண்டு படத்தில் நடித்த அத்தனை கோ ஆர்டிஸ்ட் லைக் ராதிகா அம்மாவில் தொடங்கி கஞ்சா கருப்பு அண்ணன், அருள்தாஸ் அண்ணன், சவுந்தர், விஷாலினி அக்கா, சக்திசரணம் மாமா, ராஜேஷ் சார், எம்எஸ் பாஸ்கர் சார், எல்லாருமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்டு மூணு ஹீரோயின்ஸ் அதில் வந்து எல்லாருமே பாராட்டுறாங்க. ஐஸ்வர்யா மேடமோட நடிப்பை அவங்க வந்து ஸ்பிளெண்டிட் பர்ஃபார்மன்ஸ் இதில் நம்மளை கலங்க வச்சுருக்காங்க. அண்டு எங்கே இருந்தீங்க தமன்னா மேடம் இவ்வளோ நாளா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு மெச்சூர்டான சட்டிலான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. சம ஆக்டிங் மேடம். அண்டு சிஷ்டி டாங்கே வந்து ஒரு க்யூட்டாக நம்மளில் வந்து அந்த காலேஜ் போர்ஷன்லேயே நம்மளை கொண்டு போய் அவங்களே வந்து நம்மளை அவங்கள காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக ஒருத்தங்களை பார்க்குற வைக்கிற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லா க்ரூவும் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. படம் வந்து இதுக்கு மேலேயும் மிகப்பெரிய வெற்றியாக பெறணும், அதுக்கு உங்களோட எல்லாரோட ஒத்துழைப்பும் தேவை. இதேமாதிரி தொடர்ந்து நல்ல படங்களை வந்து எல்லோரும் ஆதரிக்கணும். இதுவரைக்கும் என்னுடைய நேர்காணலை கண்டு ரசித்த டுடே சினிமா நேயர்களுக்கு என்னுடைய நன்றி. watch todaycinema.com. please subscribe todaycinema.com. enjoy.